உலகமே ஒரு தாய், அருட்பெருஞ்சோதியாக பிறப்பதே தெய்வம். இன்றைக்கு மழை இல்லாமல் விளை நிலமெல்லாம் பிணமாகி கொண்டு மரம் செடி கொடிகளெல்லாம் காய்ந்து கொண்டு உயிர்கள் பிறப்பு இன்றைக்கு குறைந்து விட்டது. உயிர்கள் பிறப்பு இன்றைக்கு இல்லை, ரொம்ப கம்மி. எறும்புகள் பிறப்பு கூட குறைஞ்சிட்டு. ஏன் ஏன் எதனால்? மழை என்ற ஒன்று இல்லாதனால். நம்ம உடம்புக்கு டீசலே நீர் தான், மழை. நீர் இன்றி அமையாத உலகின மாதிரி எந்தெந்த ஊரில் நீர் இல்லையோ அந்த ஊரே காலி பண்ணிடுவாங்க. ஆனால் அன்னைக்கு நீர் இல்லாமல் நிலத்தடி நீரும் கீழேயே போய்கிட்டு இருக்கு. தண்ணீர் இல்லாமல் மழை இல்லாமல் தத்தளித்து கொண்டு இருக்கிறோம். இதற்கு நீங்கள் கல்லுக்குள்ளே இருக்க கடவுளை கும்பிட்டாலாம் கதை நடக்காது. விண்ணை நோக்கி இறைவனை வணங்கினால் மழை நிச்சயம் பெய்யும். மழை ஏன் குறைந்து விட்டது பார்க்கணும் நம்ம. அதுமாரி இன்றைக்கு உலகத்தில் வந்து மலைகள், அண்ணாமலையிலிருந்து இமயமலை வரை உலகெங்கும் ஏகப்பட்ட மலைகள். இந்த மலைகள் எதற்கு இருக்கு? மலைகள் எதற்கு இருக்கு? விளை நிலங்கள் எதற்கு இருக்கு? மேய்ச்சல் நிலங்கள் எதற்கு இருக்கு? கடல் எதற்கு இருக்கு? இவைகள்லாம் ஏன் எதற்காக இருக்கிறது? அதுமாரி உலகெங்கும் இயற்கை, மரம் செடி கொடி புல் பூண்டுகள், இவைகள்லாம் ஏன்? காடுகளிலே மிருகங்கள் எக்கச்சக்கம், இவைகள் அனைத்தும் ஏன்? இவைகளை காக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? டோட்டல் ஆன்மீகவாதிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கு இருக்கு. அப்போ இன்னைக்கு இந்த மலைகள்லாம் இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அங்கங்கே உடைச்சி மலைகளை ஊனப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். மலைகளை, கல் நமக்கு தேவை, கருங்கல் தேவை, வீடு கட்ட, ரோடு போட, பாலம் கட்ட. அந்த கல்லெல்லாம் நாம் எடுக்க வேண்டியது எங்கன்னா பூமிக்கு அடியில். பூமிக்கு அடியில் உள்ள கல்லுகளை மட்டும்தான் நம்ம எடுக்கணும். பூமிக்கு மேலே இருக்கிற பெரிய பெரிய பாறைகளையோ மலைகளையோ உடைக்கக்கூடாது. பூமிக்கு கீழே நம்ம அந்த கல்லை எடுக்கும்போது அது கீழே ஒரு பெரிய கிணறு உழுந்துடும், பெரிய குட்டம் கிணறே உழுந்துடும். அதிலே தண்ணி ஊத்தாகி அது நமக்கு ஒரு பெரிய கிணறாகி விடுது. மலைகளை உடைக்கக்கூடாது. மலைகளை உடைத்தால் மழை பெய்வது குறைந்துவிடும். மழை உருவாக நம்ம பூமியிலே பெய்யக்கூடிய விண்ணிலிருந்து மழை துளியாக கனியாக பெய்யக்கூடிய மழையை பெய்யக்கூடியதற்கு மலைகள் இருந்தால் தான் மழை பெய்யும். மலைகளை உடைத்து சேதப்படுத்தினால் மழை பெய்வதும் குறைந்துவிடும், பருவநிலையும் மாறிவிடும். அப்போ இந்த மழைக்கும் என்ன தொடர்பு என்பதை பற்றி ஒரு சின்ன விளக்கம். மலைகள் இல்லை என்றால் மழை பெய்யுமா பூமியிலே? நிச்சயமாக பெய்யாது. இறைவன் அதெல்லாம் ஒரு கண்டன்சர் அங்கங்கே வச்சிருக்கிறார். உலகெங்கும் மலைகள் இருப்பது எதற்கு என்று சிந்திக்க வேண்டும். மலைக்கும் என்ன தொடர்பு? இடையில் காற்றுக்கு என்ன வேலை? இந்த இடையில காற்றுன்னு ஒன்று அடிக்குது, இதற்கு என்ன வேலை? கடல் இருப்பது எதற்கு? இயற்கை அன்னை, மரம் செடி பயிர் கொடிகள்லாம் இருப்பது எதற்கு? இந்த மரம் செடி கொடியிலிருந்து வெளிப்படும் காற்று மலைகளில், எங்க மலைகளில் போய் முட்டி மோதி எதிர் விசை உண்டு பண்ணி காற்று அழுத்தத்தை உருவாக்கி சுழற்சியை உருவாக்கி காற்று மேல் நோக்கி செல்ல இதயமாக இருப்பது மலைகள். அண்ணாமலை முதல் இமயமலை வரை உலகத்தில் உள்ள அத்தனை மலைகளையும் காற்று அழுத்தத்தை பிரஷர் எதிர் விசையை உண்டு பண்ணதான் மலைகள் இருக்கு. மலைக்கு விதையாக இந்த மழை பெய்வதற்கு விதையாக இருக்கும் கடல் நீரை 71% கடல் தான், 29% தான் அந்த பூமி. இந்த 29% பூமிக்கும் மலைக்கு விதையாக இருப்பது கடல். முக்கால்வாசி இடத்த கடல் அடைச்சு, கடல் தான் நம்ம தண்ணி இருக்கும் கடல் நீரை விதையாக, மலைக்கு மழை பெய்வதற்கு விதையாக இருக்கும் அந்த கடல் நீரை விண்ணிற்கு எடுத்து செல்வதும் விளைந்த மலையை, அங்கே பயிராகி கனியாக இருக்கும் மலையை, அந்த மலை கனியை மண்ணிற்கு பொழியச் செய்வதும்,
இந்த மண்ணில் பெய்ய செய்தே பொலிய செய்வதும் உலகெங்கும் இந்த உலகெங்கும் மலை பொலிய சுனாமியை காற்று அழுத்தத்தை உருவாக்க கருவாக இருப்பது மலைகளே. மலைகள்னா சுழற்சியே இல்லை. ஞானிகள் எங்கேயா இருக்காங்க? விஞ்ஞானிகள்லாம் இருக்காங்களா? செத்து போனாங்கன்னு தெரியல. இருந்திருந்தா இதை ஒரு மலையை கூட உடைக்க விட மாட்டாங்க ஐயா. மலைகளை உடைத்து, இந்த மலைகள்லாம் உடைத்து காற்றின் அழுத்தத்துக்கு, இந்த காற்றின் பிரஷர் எதிர்விசையை உண்டு பண்ணுத, இந்த காற்றின் அழுத்தத்திற்கு தடை ஏற்பட்டால் வானிலை ஆராய்ச்சி மையம் இயங்குமா? அலைவரிசை இயங்குமா? விண்ணிலே மேகம் ரன் ஆகுமா? ரன் ஆகாது. மண்ணில் உள்ள மலைகளை உடைத்தால் விண்ணிலே மேகம் ரன் ஆகாது. இயங்குமா என்று சிந்தித்து மலை உருவாக கருவாக அணையாக அணையாக இருக்கும் மலைகளை உடைத்தால் ஊனப்படுத்தினால் பருவநிலையே மாறிவிடும். மழை பெய்வது குறைந்துவிடும். இன்றைக்கி அதை அப்படி தான் குறைஞ்சி போச்சு. மழை பெய்வது குறைந்துவிடும். மழை குறைந்தால், இந்த மழை குறைய 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 மழை குறைய 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 நிலங்கள் பிணமாகிவிடும். விவசாய நிலமெல்லாம் பிணமாகிவிடும். மழை இல்லாமல் விளை நிலம் பிணமானால் மனிதன் உயிர் வாழ முடியுமா? ஒரு நேரம் சுவரில்னாலே துடிக்கிறான் ஆளா கிடந்து, நாலு நேரம் தின்னும் வயிறு நிறையல. அப்படிப்பட்ட நிலையில விளை நிலம் பிணமானால் சோறு கிடைக்குமா? முடியுமா? வாழ முடியுமா? மலை உருவாக கருவாக இருக்கும் அவர் மட்டும் மலைகளை உடைத்து, மலை உருவாக கருவாக இருக்கும் மலைகளை உடைத்து காற்றின் சுழற்சியை, மேல் நோக்கி செல்லும் காற்றின் சுழற்சியை தடுத்து மலையை குறைத்து மக்கள் உயிரை பறிக்கிறதுக்காயா ஆச்சு? விளை நிலம் போகிறான்னு ஜோலி முடிஞ்சுக்கிட்டு இருக்கான். காடுகளை மேய்ச்சல் நிலம் எங்கே இருக்குது? அந்த காடுகள் உள்ள மிருகங்கள், ஆடு மாடு மிருகங்கள் எவ்வளவு! இந்த மிருகங்களுக்கு மேய்ச்சல் நிலம் வேண்டாமா? மிருகங்களுக்கு மேய்ச்சல் நிலம், மனிதனுக்கு உயிர் வாழ விளை நிலம், இந்த ரெண்டையுமே அழிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த மேய்ச்சல் நிலத்தை அழிச்சா இந்த இயற்கைக்கு இர கிடைக்குமா? உரம் கிடைக்குமா? நிச்சயம் கிடைக்காது. எல்லாம் அழிச்சுக்கிட்டு இருக்கான் ஐயா. மக்கள் உயிரை பறிக்கவா அரசாட்சி? ஊனக்கண்களால் இந்த உலகை பார்க்கிறார்கள். ஊனக்கண்ணால் பார்க்கான் ஐயா, ஞானக்கண்ணால் பார்க்கவில்லை. ஞானக்கண்ணால் இந்த உலகத்தை பார்த்தால், ஞானக்கண்ணால் இந்த உலகத்தை பார்த்தா இந்த மனித இனம் இறைவனின் பிறப்பையும் படைப்பையும், இறைவனுடைய பிறப்பையும் இறைவனுடைய படைப்பையும் ஊனப்படுத்த மாட்டார்கள், அசிங்கப்படுத்த மாட்டார்கள், கேவலப்படுத்த மாட்டார்கள் ஜாதி மதம் என்று. ஊனக்கண்களால் உலகை பார்த்தால் மனிதன், இந்த ஊனக்கண்களால் உலக பார்த்துக்கிட்டு விளை நிலத்தையும் குளத்தையும் மேய்ச்சல் நிலத்தையும் ஆடு மாடு மிருகங்களையும் மலைகளையும் உடைத்து ஊனப்படுத்த மாட்டார்கள். இவெல்லாம் படைப்பை இறைவனுடைய பிறப்பெல்லாம் பார்த்தாங்கன்னா ஊனப்படுத்த மாட்டார்கள். ஊனக்கண்களால் உலகை பார்த்தால் மனிதன் உயிர் வாழ வழி இல்லாமல் போகும். ஊனக்கண்ணால் பார்த்து இந்த உலகத்தை அழிச்சுக்கிட்டே இருந்தான் வைங்களேன், இறைவன் படைத்த இந்த இயற்கையெல்லாம் பிற உயிர் வாழ வழி இல்லாமல் போகும். எந்த உயிருக்கு உன்னை இற கிடைக்கலையோ அந்த உயிர் அழிந்துவிடும். அப்போ இவன் விளை நிலத்தை அழிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அப்போ பின்னால் பிறக்கிற வாரிசுகள் என்னத்தை சாப்பிடுவாங்க? கள்ளத்தும்மானா மண்ணத்தும்மானா? ஊனக்கண்ணால் பார்க்கும் வரை இந்த உலகத்தை அழிச்சு விடுவான். ஞானக்கண்ணால் பார்த்தோம்னா தான் பேணி பாதுகாப்பான். ஊனக்கண்ணால் பார்த்தோம்னா வாழறதுக்கு வழி இல்லாமல் போயிடும். உலகெங்கும், இந்த உலகெங்கும் மலைகளும் நதிகளும், மலைகளும் நதிகளும் குளமும் விளை நிலமும் காடுகளும் கடலும் இருப்பது ஏன் என்று அறியாதவர்கள் இதை பற்றிலாம், இந்த இயற்கை இறைவனுடைய படைப்பு பிறப்பு இதை பற்றி அறியாதவர்கள், புரியாதவர்கள், தெரியாதவர்கள் ஆன்மீகவாதிகளா? அவன் ஆன்மீகவாதியே இல்லையா? அவன் அரசியல்வாதிகளா? அரசியல்வாதி இல்லை.
இறைவன் படைத்த பிறப்பை இதே அறியலன்னா மற்றது என்னத்தை அறிவான்? மனிதனை பற்றி அறிவான் ஆய்வேன்? ஒரு நாள் அறிய மாட்டான். மலையை அறியாதவர்கள், இந்த மலையெல்லாம் இருப்பது எதற்கு, காடு இருப்பதற்கு, விளைநிலம் இருப்பதற்கு என்பதை பற்றி அறியாதவர்கள் மக்களை காப்பார்களா? மலையை காப்பார்களா? இன்று பணம் கொடுத்தால் போதும், எது துட்டுன்னு ஒன்று கொடுத்தா போதும், இன்னைக்கு பிரியாணி சாப்பாடு வீடு தேடி வரும், மினரல் வாட்டரும் வரும், சப்ளை பண்ணுறதுக்கு ஆளும் வருவான். ஆனால் இந்நாளில், இன்றைய சூழ்நிலையில் விலை, இந்நாளில் விளைநிலம் பிணமானால், விளைநிலங்கள்லாம் பிணமாகி கொண்டே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிளாட் போட்டு கூறு போட்டு விற்றுக்கிட்டே இருந்தால் பின்னாளில் இன்னும் நாள் கால் கிடக்கு. அழித உலகமாக இது, அழியாத உலகம். எந்த உயிருக்கு உணவு கிடைக்கலையே அந்த உயிர் அழிந்துவிடும். பின்னாளில் பணம் கொடுத்தும் உணவு கிடைக்கவில்லை என்றால், ஐயா காசு கொடுக்கும், பணத்தை கொடுக்கும், அரிசி கிடைக்கல, பருப்பு கிடைக்கலன்னா, காய்கறி கிடைக்கலன்னா என்ன ஆகும்? பணம் கொடுத்தும் உணவு கிடைக்கவில்லை என்றால், உணவு இல்லாமல் இந்த சோறு கிடைக்கும் வரைதான் வாழ்க்கை சொற்கொன்ன மாதிரி, இந்த சோறுங்கிறது ஒன்று இல்லாமல் வீடே சமாதி ஆகிவிடும். வீட்டில் அத்தனை பேரும் சாக வேண்டிதான், சோறில் எந்த நடக்கக்கூட முடியாது. கார் இருக்கும், ரோடு இருக்கும், வீடு இருக்கும், பெரிய பங்களா இருக்கும், பணம் கட்டு கட்டாக இருக்கும், சோறு கிடைக்க எல்லாம் இருக்கும், ஆனால் சோறு ஒன்று. அதான் எல்லாம் இருந்தும் யா விவசாயங்கிற ஒரு தொழில் இயங்கலன்னா என்ன தொழில்? விவசாயம். சோறு கொடுக்கும் தெய்வம் விவசாயிகள், உயிர் காக்கும் தோழன். அவங்கள வாழ வைக்கணும் அந்த பூமியில், முதல்ல அவங்க சோறு கொடுக்கலன்னா யார் வாழ முடியும் இந்த பூமியில்? அப்போ சோறு கொடுக்கும் தெய்வம், அந்த சோறு கிடைக்கும் வரை தான் வாழ்க்கை சொர்க்கம், சோறு இல்லை என்றால் மரணம் என்பதை, சோறு இல்லைன்னா மரணம் என்பதை அறிந்து இந்திய திருநாட்டில், இந்திய நாட்டில் வாழும், இந்திய நாடு வாழக்கூடிய உண்மையான ஆன்மீகவாதிகள், வாழக்கூடிய உண்மையான ஆன்மீகவாதிகள், அரசியல்வாதிகள், பொதுமக்கள், பொதுமக்கள், பொதுமக்கள் ஒன்று சேரணும். பொதுமக்கள் சேரலாம் அந்த அரசியல்வாதி நாட்டை நாசம் பண்ணிவிடுவான். ஒன்றுபடணும், ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு, ஒற்றுமையே உயர்வுக்கு வழி, கூடி வந்தால், கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. சம தர்ம சமுதாய மனிதர்களாக அந்த பூமியில் வாழணும். இன்றைக்கி அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் ஐயா. இறைவன் கொடுத்த இயற்கை சீதனத்தை பேணி காக்க வேண்டும். இறைவன் கொடுத்த சீதனத்தை பேணி காக்க வேண்டும். கல்லுக்குள் இல்லை கடவுள், எந்த கல்லுக்குள் இருக்கிற கருவறைக்குள் கடவுள் இல்லை. விண்ணில் இறைவன் பிறப்பதே உண்மை, மண்ணில் இருப்பதெல்லாம் இறைவனின் அடையாள அவதார பொம்மை, 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 பொம்மை. கல்லுக்கே தெரியாது நான் என்ன சாமியாக இருக்கோன்ட்டு. அந்த கல்லுக்கு தெரியுமா இந்த உலகத்தை வழி நடத்துவது, இங்கே இருக்கிற கல் சிலையாக வழி நடத்துது? விண்ணில் பிறக்கும் சூரிய பகவான் அன்னை பௌர்ணமி அவர்களாம் அந்த உலகத்தை இயக்குகிறார்கள். இங்கே இருக்கிற கல் சிலை அல்ல, மனிதன் வணங்குவதற்கு. அதுமாரி மனிதங்கிறத ஒரு பிறப்பு இல்லைன்னா ஆன்மீகமும் தேவையில்லை, ஆலயமும் தேவையில்லை, அரசும் தேவையில்லை, ஆட்சியும் தேவையில்லை. ஆட்சி எதுக்கு? மனித பிறப்பு இருக்க போய் தானே அந்த ஆட்சியெல்லாம் இல்லைன்னா தேவையில்லையே. கல்லுக்குள் இல்லை கடவுள், மலையே அண்ணாமலையே இமயமலையே வள்ளிமலை கொல்லிமலை எத்தனை மலை, இந்த உலகெங்கும் மலை, மலையே சிவமாக, மலையே சிவமாக, இயற்கையே சக்தியாக, மரம் செடி கொடிகளை இயற்கையே சக்தியாக, உயிர்களை காப்பது உண்மை. அதான் ஐயா உண்மை. மக்களுடைய உயிர்களை காப்பதெல்லாம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற இந்த இயற்கையும் மிருகங்கள் உயிர்கள் இதுதான் காக்கிறது. உண்மை பொய்யா? உண்மையா பொய்யா? ஐயா சிந்திச்சு பாருங்க ஐயா. இறைவன் அறிவை கொடுத்து சிந்திக்கலைன்னா மனுஷனாக பிறந்து மனிதன் இதே கிடையாது, மிருக மனிதன். நம்மளுக்கும் பேர் மனித மிருகன்னு வச்சுருக்கலாம், மனிதன் வைக்காம. மக்களை காக்க உருவாக்கப்பட்ட, இந்த மக்களை காக்க உருவாக்கப்பட்ட அரசு இன்று வாழ பிறந்த மக்களை பாதியிலே பாடையில் அனுப்பும் ஆட்சி ஆகிவிட்டது. தாலிக்கு தங்கம் கொடுத்து தாலி அறுக்கும் காட்சி தான் நடக்கிறது. நாடே பாராகி சுடுகாடாகி கொண்டிருக்கும் வேளையில் மக்களுக்கு
பால் ஊற்றுகிறோம், மக்களுக்கு என்னத்தை ஊத்துறாவலாம், பால் ஊற்றுகிறோம் என்று விளம்பரம் செய்யும் ஆட்சி ஆகிவிட்டது. வீதி எங்கும் போத கடையை திறந்துட்டு நாடையே பாராக்கிவிட்டு என் பாலை ஊத்துறாவலாம் விளம்பரம் பண்ணுறேன். அண்டை நாடான, பக்கத்து நாடான, அண்டை நாடான சீனாவிலே காடாக இருக்கும் இடத்தை சோலை வனமாக பசுமைப்படுத்தி உணவு உற்பத்தியை பெருக்கி மக்களின் பசியை போக்கி உயிரை காக்கிறார்கள் சீன விவசாயிகள். இங்கே உள்ள விவசாயி சீனாவில் உள்ள விவசாயி, காடு கரை உள்ள இடத்தெல்லாம் பாலை வனமாக இருந்த இடத்த சோலை வனமாக மாற்றி மக்கள் உணவு கொடுக்க அந்த இடத்த மாற்றிக்கிட்டு இருக்காங்க சீன விவசாயிகள். இந்தியாவிலே, இந்த இந்தியாவிலே, எந்த இந்தியாவிலே நாம் வாழும் இந்த இந்திய திருநாட்டிலே பசுமையாக இருக்கும் சோலைகளை, பசுமையாக இருக்கும் சோலைகளை பசுமை திட்டம் என்று சொல்லி, பசுமை திட்டம் என்று சொல்லி காற்றை தடுக்கும் அணைகளாக இருக்கும், காற்றை தடுக்கும் அணைகளாக இருக்கும் மலைகளை உடைத்தும் சோறு கொடுக்கும் விளை நிலங்களை அழித்தும் பசுமையை, பசுமையாக இருக்கிறதை காடாக்கி ரோடு போட்டு காரை விட, அதில் ரோடை போட்டு காரை விட பெயர் பசுமை திட்டம். இந்தியாவில் மழை இல்லை என்றால் மழை பெய்யுமா? விளை நிலம் பிணமானால் சோறு கிடைக்குமா? சோறு இல்லை என்றால் கார் ஓடுமா? சோறு சாப்பிட கார் ஓடுமா? ஏன் 2 மணி நேரம் என்ன ஐயா, மறுநாள் நாளும் அந்த இடத்துக்கு போய் சேரலாம் ஐயா. 2 மணி நேரம் என்ன, 10 மணி நேரம் லேட்டாக போனாலும் பரவாயில்லையா? இருக்கிற ரோடை அகலப்படுத்தணும்யா, மின் உற்பத்தியை பெருக்கணும்யா, வரியை குறைக்கணும் ஐயா, விலைவாசியை குறைக்கணும் ஐயா, மக்கள் வாழறதுக்கு வட்டி குறையணும் ஐயா, வரதட்சணை ஒழியணும் ஐயா. வரதட்சணை இருக்குந்தண்டியும் ஒரு நாள் முன்னேற்றம் இருக்காது ஐயா. அதுமாரி சோறு இல்லைன்னா கார் ஓடுமா? கார் ஓட எந்த ஒரு விவசாயங்கிற ஒரு தொழில் எங்கவில்லை என்றால் மற்ற எந்த தொழிலும் ஓடாது, மண்டியும் இருக்காது, மளிகை கடையும் இருக்காது, தொழிற்சாலைகள் இயங்குமா? சோறு இல்லைன்னா எவனாடி சாப்பிடாம வேலை பார்ப்பானா? தொழிற்சாலை இயங்குமா? இந்தியாவிலே சோறு கொடுக்கும் தெய்வம், இந்தியாவிலே சோறு கொடுக்கும் தெய்வம், உயிர் காக்கும் தோழன் விவசாயிகள். தடுத்து அதை நிறுத்த போராட்டம் நடத்தினால் அவங்க விவசாயிகள் யார் உயிரை காக்கையே அவங்க போராட்டம் நடத்தாங்க. இந்த இந்தியாவில் வாழக்கூடிய அத்தனை பேருக்கும் சோறு கொடுக்காங்க ஐயா. அவங்க வயல் வயலில் பயிர் வைக்கக்கூடிய எந்த பயிராக இருக்கட்டும் அவங்க தேவைக்கு கொஞ்சம் தான் எடுப்பாங்களோடைய, மீதி பூரா மண்டிக்கு போயிடும், விலையாயிடும், யார் வீட்டில் வச்சுருக்க மாட்டாங்க. விவசாயிகள் இதை தடுத்து நிறுத்த போராட்டம் நடத்தினால் நாடகம் என்பார்கள். என்ன சொல்கிறாங்க அரசியல்வாதிகள், நாடகம் அவங்க நடத்துறதெல்லாம் நாடகம். கல்லுக்குள் இல்லாத கடவுள் சிலையை திறந்து வைப்பார்கள். அடுத்தால பெரிய பெரிய கோடீஸ்வரன் வீட்டுக்கு வரவேற்புக்கு போவார்கள். பல வேலைகள்லாம் ஜோலியெல்லாம் வந்து சுற்றி பார்ப்பார்கள். ஆனால் அந்த விவசாயிகள் நடத்துகிற போராட்டத்தை நாடகம் என்பார்கள். கல்லுக்குள் இல்லாத சிலையை திறந்து வைப்பார்கள். மக்கள் நடத்தும் பல போராட்டம் எல்லாம் சினிமா காட்சியாக ரசிக்கிறாங்க ஐயா. மக்கள் நடத்துகிற போராட்டம், ஏன் போராட்டம் நடத்துகிறாங்க? அவங்க தேவைகள் நிறைவேறாத போது அவங்க போராட்டம் நடத்துகிறாங்க. இல்லைன்னா அவங்க தேவைகள் பூர்த்தி ஆகிவிட்டால் யார் போராட்டம் நடத்த போகிறோம்? போராட்டம் இருக்காது, காராட்டம் இருக்காது, ஒரு ஆட்டம் இருக்காது, அவங்கவுங்க வேலை கிளீனாக நடந்துக்கிட்டே இருக்கும். இவங்க சரியாக செய்யாததுனால தான் இந்த போராட்டமே நடக்கும். அதை சினிமா காட்சியாக ரசிக்கிறார்கள் அரசியல்வாதிகள். ஊனக்கண்களால் மக்களை பார்க்கிறார். ஞானக்கண்ணால் பார், ஊனக்கண்ணா எப்படி தெரியுமாயா? அவன் அந்த ஜாதி, இவன் இந்த ஜாதி, அவன் பணக்காரன், இவன் ஏழை, அவன் சின்ன தொழில் பண்ணுதான், அவன் பெரிய தொழில். மக்களை ஒரே கண்ணோட்டத்தில் பார்க்கிறது, ஒரே கண்ணோட்டம். அத்தனை இந்தியாவில் வாழ்ந்த மக்கள்னா இந்திய மக்கள் தான், அதில் வேறுபாடு இருக்கக்கூடாது. ஊனக்கண்களால் மக்களை பார்க்கிறார். எல்லா மக்களும் ஒன்றுதான் இந்தியாவில் என்ற எண்ணம் சிந்தனை இல்லை. எல்லாரும் ஒன்றுதாயா? அந்த சிந்தனை இல்லை. ஜாதி மத வேஷமும், ஜாதி மத வேஷமும், கோஷமும், வெறியும் இந்த
தான் பெரிதாக இருக்கும். இறைவனை அறியவில்லையா? கடவுளை எங்கே அறிஞ்சிருக்காங்க? கடவுளை அறியவில்லை. விண்ணில் பிறக்கும் ஜோதி தான் சாமி, மண்ணில் பிறக்கும் உயிர்களுக்கு தாய். மண்ணில் இருப்பதெல்லாம் இறைவனின் அவதார அடையாள சின்னம்தான். சின்னத்தை தான் நாம் வணங்கி கொண்டிருக்கோம். அந்த சின்னத்துக்கே தெரியாது நம்ம எந்த பேரில் இருக்குங்கிறது. தெரியுமா? உன்னை தெரியுமா? அந்த உலகத்தை தெரியுமா? சிலைக்கு கல்லில் அடித்து வைக்கப்பட்ட சிலை அது. பணம் நெறி இறைவனை, இறைவனை அறியாமலே அந்த கடவுளுங்கிறது யார்? இந்த உலகத்தை காத்து ரட்சித்து அனுதினமும் நம்மை, இந்த உலகத்தை உள்ள உயிர்களை அனைத்தும் காப்பது யார் என்று அறியவில்லை. அறியாமலே இருக்கு, இதையெல்லாம் அறியாமலே இருக்கு. சாதி, மத, மொழி, பண, வெறி 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 வெறிதான் வந்திருக்கு. அறியலானா யாரை காக்க அரசு? இந்த அரசுங்கிறது யாரை காக்க அரசு? பதவி, ஆட்சி, அரசு, ஆட்சி, பதவியெல்லாம் யாரை காக்கிறதுக்கு? எவ்வளவு பேர் இருக்காங்க அந்த பதவியில்? இருந்து ஒரு பயன் இல்லையே. அன்று என்று அன்று ஆட்சிக்கு வருமுன் அன்று மோடிஜி ஐயா, என்னையா பாரத பிரதமர் மோடிஜி ஐயா, கருப்பு பணத்தை மீட்பேன், ஏழைகளின் வறுமை நோயை ஒழித்து அவர்கள் உயிரை காக்க, அவர்கள் ஆனந்தமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ 15 லட்சம் அவர்களுக்கு கொடுப்பேன். எத்தனை லட்சம்? 15 லட்சம் கொடுப்பேன் என்று சினிமாவில், இந்த சினிமாவில் வீர வசனம் பேசுவது போல் பேசி மக்களிடம் ஓட்டு வாங்கி நாட்டிலே மாண்புமிகு பிரதமரானார். ஆனாரா ஆவலியா? 15 லட்சம் ஏழைகளை வறுமையை ஒழிப்பேன் என்று கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்து விட்டு பதவியிலே அமர்ந்தார், பாரத பிரதமரானார். ஆனபின் நாடோடி மன்னன் மோடிஜி ஆகிவிட்டார். 5 வருடத்துக்குள் 91 நாடு. எத்தனை நாடு? 90. இன்னும் அடுத்தால வந்தால் போவாத நாட்டுக்கு அப்புறம் போவார். வேற என்ன செய்வார்? அதைத்தான் செய்வார். நாடோடி மன்னன் மோடிஜி ஆகிவிட்டார். கருப்பு பணத்தை மீட்டாரா? கருப்பு பணத்தில் முதல் தவணையாக வறுமையை போக்க இந்த ஏழை எளிய மக்களுக்கு 1 லட்சமாவது கொடுத்தாரா? 1 லட்சமாவது இல்லையே. நாட்டிலே பணம் குப்பை போல் பெருகிவிட்டது. அவர் சொன்ன வார்த்தை ஐயா, குப்பை போல் பெருகிவிட்டது. கள்ள நோட்டும் பெருகிவிட்டது, கருப்பு நோட்டும் பெருகிவிட்டது. அதனால் நல்ல நோட்டை தருகிறேன் என்று, நல்ல நோட்டை தருகிறேன் என்று விதையாக தரமாக இருந்த பழைய ரூபா நோட்டையெல்லாம் கூழாக்கி ஜெயில்களுக்கு அனுப்பி துண்டு துண்டாக வெட்டி, ஐயா பழைய பணத்தெல்லாம் துண்டு துண்டாக வெட்டி வேலூர் ஜெயிலுக்கும் பல ஜெயிலுகளுக்கு அனுப்பி அங்கே கூழாக்கி இந்த கம்ப்யூட்டர் யுகத்திலே அங்கே பயல்களுக்கு அட்டை போட அனுப்பி விட்டார். யார்? மோடிஜி. அட்டை போட, பண நோட் ஐயா, பொருளாதாரம் ஐயாது, பொருளாதார பயிர் ஐயாது. மக்கள் மத்தியிலையும் உலகெங்கும் அத்தனை பேர் பையை நிரப்பிக்கிட்டு பேங்கில் அங்கங்கே ஸ்டாக் ஆகியிருந்த ஒரு பொருளாதார பயிர். அந்த பயிரில் களை எடுக்கணும். என்ன எடுக்கணும்? களை எடுக்கணும். பயிரை அழிக்கக்கூடாது. ஆனால் அழித்து விட்டார் மோடி. அழித்தது மட்டுமல்ல, இங்கே அழிக்கிறதுக்கு ஆர்டரை போட்டுட்டு இவர் வெளிநாட்டிலே புல்லட் ரயிலில் சுற்றினாரியா. ஆனால் மக்கள் இங்கே கீவில் நின்று அந்த பணத்தை எடுக்கிறதுக்கும் கிடுக்கு பிடி. எத்தனை பிடி? காங்கிரஸ் ஆட்சியிலே கலர் கலர் ஆட்சியில் கள்ள நோட்டு பெருகிவிட்டது. அதனால் நல்ல நோட்டை தருகிறேன் என்று விதையாக தருமாக இருந்த பழைய நோட்டையெல்லாம் கூழாக்கி அட்டை போட அனுப்பிவிட்டு கலர் கலராய் கலர் கலராய் கலர் கலராய் ரூபாய் நோட்டை விட்டாரா? ஃபோனே இல்லை அவர்கிட்ட. ஏழைகளின் சிரிப்பு இறைவனை கண்டாரா? கண்டாரா? நியூஸ் பார்ப்பீங்களா சாமி? இதெல்லாம் எழுதிங்க. எதுவும் பேப்பரோட படிக்க மாட்டேன். பேப்பரோட படிக்கவே அப்படி இதெல்லாம் தெரிஞ்சுது. என் அப்பன் கொடுக்குற ஞானம் என் மனதில் தோன்றுவதை எழுதியிருக்கிறேன். எனக்கு என்ன தெரியும்? நான் ஒரு ஜீரோ. நான் ஒரு படிப்பை எதுவுமே இல்லாதவன். இன்றைக்கு ஆன்மீகத்தை பற்றி அரசியலை பற்றி பேசினோம்னா அதற்கு விதை அந்த ஆண்டவன் ஐயா. நான் அல்ல, நிச்சயம் நான் அல்ல, எனக்கு அந்த தகுதி கிடையாது. பேப்பரு படிச்சு இது சும்மா இது வைக்கிறதுக்காண்டி கொண்டு. அதே போல் அன்று காங்கிரஸ் ஆட்சியிலே பணம்
பெரியச்சையா? குப்பை போல் மோடி சொன்னார், குப்பை போல் பெருகி விட்டது என்று. அதுபோல உண்மையிலே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நாட்டின் பொருளாதாரத்தை பெருக்கிக் கொண்டு வந்தது காங்கிரஸ் ஆட்சி. சிறப்பில் இரவலை காட்ட வெண்ணை திரண்டு வரும்போது தாலியை உடைத்தது போல இந்த மோடி பொருளாதாரத்தை உடைத்து விட்டார் ஐயா. நாட்டிலே பணம் குப்பை போல் பெருகிவிட்டது, பையிலே வைக்க இடமில்லை, அதனால் பண மதிப்பீடு இழப்பு அப்படின்னு ஒன்றை போட்டு நாட்டின் பொருளாதாரத்தை நாசம் பண்ணிட்டார், நாசம் பண்ணிட்டார், நாசம் பண்ணிட்டார். அதே மாதிரி மோடி வந்து வாழ்வாதாரத்தை காத்தாரா? இன்னைக்கு எட்டு வழி சாலை என்று ரோடை அழிக்கிறதுக்கும் மலையை உடைக்கிறதுக்கும் இன்னைக்கு அதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விளை நிலத்தை காத்தாரா, வாழ்வாதாரத்தை காத்தாரா? மோடிஜி மஸ்தான் வித்தை காட்டுகிறாரா? பாரத பிரதமர் மோடிஜி மஸ்தான் வித்தை காட்டுறாரியா? மக்கள் மனம் தண்ணீர் அல்ல, மக்கள் மனம் தண்ணீர் அல்ல, மறைந்து போவதற்கு. மக்களை காக்க இயற்கையை காக்க, மக்களை காக்க இந்த பிரபஞ்சத்தை காக்க, இறைவனால் உருவாக்கப்பட்ட அத்தனையும் காக்க உருவாக்கப்பட்டது அரசு, 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 அரசாட்சி ஆண்டவன் ஆட்சியாக இருக்க வேண்டும். அரசு பதவியில் இருப்பவர்கள் சாமிகளாக இருந்து மக்களை காக்க வேண்டும். சாமிகள் அரசு பதவியில் இருக்கவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு சாமி ஐயா. சாமிகளாக இருந்து இந்த மக்களை காக்க வேண்டும். எல்லோர் சிரிப்பிலும் இறைவனை காண வேண்டும் என்று அன்புடன் வேண்டுவது பிச்சைக்காரன். திருவண்ணாமலையிலே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மை பேரை சொல்லி பிச்சை எடுக்கும் ஒரு பிச்சைக்காரன் பேசுகிறான். பிச்சை எடுக்கிறதுக்கும் சுதந்திரமில்லை, பேசுவதற்கும் சுதந்திரமில்லை. இந்த அரசியல்வாதியுள்ள அதிகாரம் ஆணவம் நடக்குது நாட்டிலே. அதுபோல இன்று அடுத்து ஆட்சியிலே தரமான ஆட்சி மலரணும். ராகுல் காந்தி, ராகுல் அற்புதமான தலைவர், அற்புதமான தலைவர் ஐயா. ராகுல் ஒரு மகாத்மா காந்தி ஐயா. அறிவார்களா ஐயா, அந்த உலகம் விதை ஒன்று போட வேறொன்று அவர்தான் பப்பு பப்புன்னு கலாய்க்கிறாங்களே. விதை ஒன்று போட வேறொன்று முளைக்காதையா. ஆதியில் தோன்றிய விதை என்ன விதை? காங்கிரஸ். காங்கிரஸ் கட்சியிலும் மட்டும் இடையிலே கிராம காந்தி கிராம வேலைவாய்ப்பு திட்டங்கிற ஒரு திட்டம் இல்லாமல் இருந்திருந்தா இன்னைக்கு நாட்டிலே இந்திய நாட்டிலே எவ்வளவு பேர் வறுமையில் செத்துருப்பான் தெரியுமா? நல்ல திட்டங்களையும் மக்களுக்கு நல்லதை செய்து கொண்டிருந்த காங்கிரஸ் ஆட்சியை கவித்ததே இந்த மோடி. சீரோதான் இந்த அஞ்சு வருஷம் ஆட்சியை பார்த்தா என்ன இருக்குது? சீரோதாயா? ஹீரோவில் இவர் ஹீரோவாக வெளிநாடு சுற்றினார். இந்தியாவை ஒரு தடவை சுற்றி பார்த்துருப்பார் ஐயா? இந்தியாவில் எத்தனை மாநிலம் இருக்கு? ஒரு தடவை சுத்தி பார்த்துருப்பாவா? அதுபோல இனி அடுத்த பிரதமர் ராகுல் வந்தா பெஸ்ட், மோடி வெஸ்ட். யா வெஸ்ட், வெஸ்ட் கட் பண்ற.